பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் எப்போயாவது வந்து வந்து போகும். ஏதோ தவறு பண்ணிட்டோம், என்ன பண்ண போகிறோம், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற நிறைய நமக்குள்ளே வந்து போகும். அப்போது மொதல் இல்லைன்னா நமக்கு யாராவது ஏதாவது கெடுதல் பண்ணியிருப்பாங்க. அப்போது மொதல் வந்து யாராவது நமக்கு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா மொதல் மன்னிச்சிடணும், ஃபர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடணும், பரவாயில்ல லெட் இட் கோ அப்படின்னு விட்டுறணும். அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் பாதை கிளியராக இருக்கும். இல்லைனா வச்சுட்டே இருக்கும்போது போது அது வெயிட் ரொம்ப சுமக்க முடியாது. ரொம்ப வெயிட்டை வந்து மனசுலேயும் தலையிலையும் வச்சுட்டு இருந்தோம்னா அப்போ நமக்கு தான் தலை பாரமாக இருக்கும், நம்மளால் தான் ரொம்ப ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ண முடியாது. அப்போ அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு விட்டுறணும். அப்புறம் நம்ம யாருக்காவது கெடுதல் செஞ்சுருந்தோம் அப்படின்னா போய் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நேரடியாக மன்னிப்பு கேட்டுருணும். அதாவது ஏதாவது கிண்டல் பண்ணியிருப்போம், இல்லை ஏதாவது பண்ணியிருப்போம், நம்ம போய் நேரடியாக மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பு கேட்குறதுக்கும் முடியாத ஒரு பட்சத்தில் வந்துட்டு இப்போது அவங்க நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், அவங்கக்கிட்ட போய் பேச முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். அப்போது வந்து நான் இந்த மாதிரி இந்த நேரத்தில் இப்படி பண்ணியிருக்கேன், தவறு பண்ணிட்டேன், அதுக்கு வந்து இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அப்போது இறைவனுக்கு எல்லாம் தெரியும்ல, அவங்கக்கிட்ட இருந்து எதையாவது ஒழிச்சு வைக்க முடியுமா? இல்லை நம்ம மனசாட்சிக்கு நம்ம பண்ண தப்பு அப்படி சொல்லி சுட்டி காட்டுறது எது? நம்மளுடைய மனசாட்சி தானே. அப்போது அந்த மனசாட்சிக்கிட்ட நம்ம வந்து மன்னிப்பு கேட்கலாம். அப்போது இந்த மாதிரி இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், மனசாட்சிக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ அவங்ககிட்ட போய் சொல்லி அழுகலாம். மனிதர்கள் வேண்டாம், மனிதர்கள் வேண்டவே வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய இறைவனோ மனசுக்கிட்டேயோ மனசாட்சிக்கிட்டேயோ சொல்லி நீங்கள் பண்ணலாம். பாவ மன்னிப்பு கேட்கலாம். நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மெடிடேஷனில் வந்துட்டு நான் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன், என்னுடைய பாவத்தை இறைவா நீ மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கேட்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண உங்கள்கிட்ட இந்த கில்ட்டி இருந்தது, கில்ட்டி கான்ஷியஸ் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். ஏன்னா கில்ட் அப்படிங்கிறது, இந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளே ரொம்ப வாட்டி எடுக்கும். நம்மளால் வந்து இன்னொருத்தவங்களை கண்ணை பார்த்து பேச முடியாது, பயப்படுற மாதிரி இருக்கும், உண்மைக்கு பயப்படுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராப்பராக, அதாவது அவங்களுடைய பாடி லாங்குவேஜை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க வந்து கில்ட்டில் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம். யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்குமான தொடர்பு அது, இல்லை உங்களுக்கும் உங்கள் மனசாட்சிக்குமான தொடர்பு அது. நீங்கள் அந்த இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கலாம். திரும்ப திரும்ப மெடிடேஷன் பண்ணும்போதும், நீங்கள் பாவ மன்னிப்பு இல்லைன்னா நீங்கள் ப்ரே பண்ணும்போதும் அந்த மாதிரி கேட்கும்போதும் உங்களுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படும் அப்படிங்கிறது வந்துட்டு குரானில் சொல்லப்பட்ட வாக்கு. அப்போது இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப செய்யலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில்.